தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண் முன் உண்டு. திறந்த வானம் நமக்கை திரும்பும் நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையை பொழியும் அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமும் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிகழ்வுக்கு வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனங்கள் யாவருக்கும், ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 15:21 இப்படி சொல்லுகிறது, நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுலுடைய வார்த்தையைப் போலவே தேவனை அறியாத நேபாள தேசத்திலே 3 கோடி ஜனங்களும் 77 மாவட்டங்கள் 7 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற இமயமலையின் ஒரு பகுதியாக இருக்கின்ற நேபாள தேசத்தை மையப்படுத்தி 15 ஆண்டுகளாக இந்த சுவிசேஷ ஊழியம் நடந்து வருகிறது. ஹெவன் டிவி மீடியா வாயிலாகவும் ஃபீட் நேபாள் என்ஜிஓ மூலமாகவும் நேபாள தேசத்தில் 3 வழிகளில் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்து வருகிறோம். தேவனுடைய அன்பை அந்த தேசத்தில் பிரசித்தம் பண்ணி வருகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தி வருகிறோம். இந்த கூடுகைக்கு ஜெபித்து இந்த நிகழ்வை துவக்கி வைக்கும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் லாசர்ஸ் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. மகிமை செலுத்தியே நாம் என்றும் பொழுதிடுவோம்.
மகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவன இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுடைய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த அற்புதமான பரலோக ஜெப மையத்தில் நடத்தப்படுகிற தரிசன விதைகள் மற்றும் குடும்ப இந்த ஜெப கூடுகைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் துரிதப்படுத்தி எல்லா தடைகளையும் நீக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த கூடையினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாத்தியங்களை வாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நேபாள் தேசத்திலிருந்து வருகிற அருமையான மிஷினரி நண்பு சகோதரர் மேத்யூ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ செய்தியாளர்களுக்காக ஸ்தோத்திரம். இது கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். சகோதர சகோதரிகள் எல்லாருமுடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பெடுத்து பிரசன்னராக எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகள் தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த கூடுகையினுடைய நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. தேவரீமுடைய திருக்கரத்தில் எங்கள் எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா கனம் மகிமை உமக்கே உரியது. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்மத்தியிலே ஹெவன் டிவி குழுவினரோடு நாங்கள் எப்போது அழைத்தாலும் வந்து இந்த ஊழியத்திலே ஒத்தாசை செய்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரி ரபிதா தேவதாஸ் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் நம்மை கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் கூட ஆண்டவரை நாம் மனதார துதிக்க போகிறோம். இந்த நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே சந்தோஷமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை துதிப்பதற்காக சிருஷ்டித்த தகப்பன், எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார உயர்த்துவோமா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க my
ஞானமும் தைரியமும் உண்டாகட்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த நேபாள் மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி, சில ஆலோசனைகளை செய்யும்படி, அதோடு கூட குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காகவும் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ளே என்ன இருக்குது? சண்டையும்
குறைவுகளும் நெருக்கங்களும் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நம்ம குடும்பங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி அவருடைய பாதையில் நடக்க நம்மளை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம குடும்பங்களெல்லாம் எப்படி மாறிடும்? ஒரு குட்டி பரலோகமாய் மாறிடும். அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், துதியின் கீத சத்தம் இருக்கும், அந்த இடத்துல கூக்குரல் இருக்காது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் இருக்கும். குடும்பம் குடும்பமாக பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா! இதுதான் உண்மையான சந்தோஷம், இதுதான் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். இந்த வேளையில் கூட நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை தாழ்த்துறோம், உங்கள் பின்னாடி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து வந்திருப்பீங்கன்னு சொன்னால், பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் நம்ம துதிக்கும் போதே கர்த்தர் ஒரு புது பலத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! சோர்வுகள் எல்லாம் மாறப்போகிறது. வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் யாருக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை பாடி உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்பிக்கையோடு சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அதாவது உங்க பிள்ளைங்க வந்து ஒரு போட்டியில ஸ்கூல்ல நீங்க போயிருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க அப்படியே ஓடி ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அவங்க தான் வின் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைங்க இப்போ ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? அமைதியாகவா இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அது உலக பிரகாரமான ஒரு சின்ன காரியம்தான், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பிள்ளை ஜெயிக்கிறதுன்றது. ஆனால் நமக்காக கர்த்தர் சிலுவையிலே எவ்வளோ பெரிய ஜெயத்தை அவர் பெற்று கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? சோகமாக, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இல்லை சந்தோஷமாக கையை தட்டி சிரித்த முகத்தோடு கூட. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவை நோக்கி அப்பான்னு எந்த நேரத்துலையும் கூப்பிடுறோம், எந்த நேரத்துலையும் கூப்பிடுறோம். நான் அதை எப்பயுமே நினைப்பேன், அவர் எவ்வளோ நல்ல தகப்பன், உங்களுக்காக எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஜெயத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், என் கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் பிசாசை பார்த்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ சாத்தானேன்னு சொல்லும்போது அது அவங்கள விட்டு விலகி போகிறது. நம்முடைய கைகளினால் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார், அவர் பெரியவர். எனவே கையை தட்டி சந்தோஷமாக பாட போகிறோம். சரியா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லலாமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, உண்டு, வெற்றி உண்டு. நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்ன
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஒருமுகப்படுத்தும்படி உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் ரிபி கபரதியாந்தர லரபா ரிபி கரநாஷியாந்தர நமதியாந்தரு லரா கரஷியா கலரபா ஓ ரிபி கபரா நாஷரா ரபஹா தூனா ஹூலே ஹெரமே கதூர நமே ஷி கபரதியாந்தர லரபா. தகப்பனே, வானம் பூமி உண்டாக்கின என் தேவனாகிய கத்தர் ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் உருவாக்கப்படும்படிக்கு நீர் சிருஷ்டித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நேபாளத்திலே தேவனாடைய கிருபை நாளே பெறப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உமது கரத்தில், பள்ளி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவனாகிய கத்தரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அழிந்து போகிற உலக பொருளை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளும்படி என் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா.
தகப்பனே, ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின என் தேவனுடைய கரத்தில் அப்பா ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய உணவு ஆகாரத்தை பள்ளியிலே இணைக்கப்படுகிற ஒவ்வொரு பள்ளிகளை குறித்தும், அதோடய பிள்ளைகளை குறித்தும், அதோடய தேவைகளை குறித்தும் தேவ சமூகத்திலே நாங்கள் அப்பா இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 121:2 சொல்லப்பட்டபடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எத்தனையோ பேர் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா தன்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி பணங்களை, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை, செல்வங்களை என்ன செய்வதென்று அறியாதபடி அதற்காக ஆண்டவரே அப்பா சுற்றி திரிகிற காரியங்கள் உண்டு ராஜா ஸ்தோத்திரம். அவர்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காரியத்துக்கு உட்படுத்துகிறோம் அப்பா. ரபா ராதியா நமா ஷிகரல ரபா ரீகா ரூதுனா ஷியாக்கல ரபீதி நிமி ஷியாக்கல ரபு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொல்ல ஆகும் கட்டளிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடினப்பட்ட இருதயங்களெல்லாம் இந்த வேளையில திறக்கப்படுவதாக நேம் ஆஃப் ஜீசஸ். ஹோலா கர தூர மஷிக்க வரதியாந்தரலரபா. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே ஸ்தோத்திரம். அந்தபடி இந்த சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலவித உணவு ஆகாரங்கள், பள்ளி படிப்புக்கு வேண்டிய சகல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் என் தேவனுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இதற்காக தன்னுடைய கரங்களை நீட்டட்டும் அப்பா. ஷபரி கதூமா ஷியாக்கரலதியாந்தரலரபா. கொடுக்கக்கூடிய இருதயங்களை தேவனாகிய கத்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்களை நீர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்கள் இருதய பாரங்களை உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் விருப்பங்கள் எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உதை வரும் கண்மலையை, ஒத்தாசை வரும் பர்வதமே, உமக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ரபரா தூரா ஷியாக்கரதியாந்தரபா. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை தத்தெடுக்கத்தக்கதாகவும், தகப்பனே இதற்கான உதவிகளை, ஒத்தாசைகளை அனுப்பத்தக்கதாகவும் தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனாலே எல்லாம் ஆகும் அப்பா. எங்களால் கூடாது, உம்மாலே ஆகும் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ரிவி கபரதியாந்தரலரபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் அப்பா. இதன் மட்டும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும் அப்பா. எல்லா ஆத்துமாக்களும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களின் ஆத்துமாக்களையும் என் தேவனாகிய கத்தர் உமக்காக ஆதாயம் பண்ணி கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை என் தேவனாகிய கத்தர் தருவீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்வீர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சிரிப்பை குறித்து ஆண்டவரே என்ன சொல்வது, என்ன இதுக்கு பதில் கொடுப்பது, ஒத்துக்கொள்வதா தவிர்ப்பதா என்று தவிக்காதபடி தகப்பனே நீர் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ ஆண்டி. ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் ஒரு சிறப்பு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். மதிப்புக்குரிய செய்தியாளர் அவர்களை அருமையான அங்கிள் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. தொடர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் ஹெவன் டிவியின் மாதாந்திர கூடுகைக்கு எங்களுடைய உஏஎம்சியில் வந்திருக்கும் அனைவரையும் ஹெவன்ஸ் டிவி சார்பிலும், திருவட்டூர் ஒஎம்சி சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரேம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சதர்ன் ரீஜன் சேர்மன், 205 ஒஎம்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், கடவுளுடைய செய்தியை அளிக்கிற தாளந்துடைய நபர் பிரேமானந்த். எல்லோரோடும் இனிமையாகவும் எங்கள் ஒஎம்சியிலும் எல்லோருடையும் பழகுறவர், சிறப்பு பேச்சாளர், கன்வென்ஷன் பேச்சாளர். அவரெல்லாம் எங்களுக்கு ஒஎம்சியை கிடைத்திருப்பது பெரிய ஒரு பாக்கியம். இந்த வேளையிலும் ஹெவன் டிவி சார்பாக இந்த ஒஎம்சியில் அவரை அழைத்திருக்கிறதுக்காக நான் ஹெவன் டிவி அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய
கனிந்த நன்றியும் அன்பையும் பாராட்டி கொள்கிறேன். இப்பொழுது சதர்ன் ரீஜன் சேர்மன் பிரேம் ஆனந்த் அவர்கள் இப்பொழுது தெய்வ செய்தியை அளிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். வாய்ப்பை நல்கிய ஹெவன் டிவி நேபாள் பகுதியில் நடைபெறுகின்ற அந்த சிறப்பான ஊழியத்தின் சார்பாக மாதந்தோறும் மூன்றாவது சனிக்கிழமையில் நடைபெறுகின்ற தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு என்னை செய்து கொடுக்கும்படியாக உங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படியாக வாய்ப்பளித்த அதனுடைய நிறுவனர் சகோதரர் மேத்யூ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நன்றியை பதிவு செய்கின்றேன். யாவரும் எழுந்து நின்று ஒரு கோரஸ் பாடிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நின்று கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக யாவரும் நின்ற இடத்திலே கண்களை மூடி ஒரே ஒரு வரி, என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. நான் பாடுகின்ற பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினாலும் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே, என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை உருவாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை உருவாக்கும் இயேசுவே, என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை குணப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினாலும் ஆவியினால் என்னை குணப்படுத்தும் இயேசுவே, என்னை பலப்படுத்தும் சொல்லுவோமா, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை பலப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை பலப்படுத்தும் இயேசுவே, என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை சீர்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை சீர்படுத்தும் இயேசுவே, என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினாலும் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. எங்களிலே சீக்கிர நல்ல ஆண்டவரே, எங்களை புதிதாக்கத்தக்கதாக, எங்களை சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே எங்களை குணமாக்கத்தக்கதாக நாங்கள் இடத்துல பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தொடட்டும். கர்த்தர் என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே வந்திருப்பதனுடைய நோக்கம் கடவுள் நம்மில் ஆசீர்வதிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் நீங்களும் நானும்
ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள், விசுவாசிகள். ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சில சமாதான குறைச்சல்கள் இருக்கிறதை பார்க்கின்றோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலும் நம் ஆலயத்திலே வந்து சிறப்பு தீர்மானங்களை எடுக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன, பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக ஒரு காரியத்தை சொல்வதற்கு விரும்புகின்றார். நீங்கள் வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்து அதை திருப்பும்படியாக அன்போடு கூட கேட்கின்றேன். சகரியாவினுடைய புஸ்தகம் 8:12-13 நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்கின்றேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 8:12 அந்த முதல் வரியை மட்டும் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கின்றேன். போதும். உன்னுடைய விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும். உன்னுடைய விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவனாகிய கடவுள் இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து சொல்கிறதை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு புறஜாதி மக்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் அல்ல, ஆண்டவரால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதாக பார்க்கின்றோம். அந்த ஜனங்கள் புறஜாதியினிடத்திலே பலவிதமான சிதறுண்ட தேசங்களிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மறுபடியுமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக பார்க்கின்றோம். இந்த சகரியாவினுடைய புஸ்தகம் 8:12 சொல்லப்படுகிறது, உன்னுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய விதைப்பு என்னவென்று சொல்லி பல பேருக்கு தெரியாது. நீண்ட நாட்களாக தென்பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து குடியேறின நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. பல பேர் இந்த நகர வாழ்க்கையிலேயே புறையோடி போயிருப்பீர்கள். நாம் உண்ணுகின்ற உணவு எங்கிருந்து வருகிறது என்று சொல்லிக்கூட நம்முடைய சின்ன பிள்ளைங்களுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொன்னால் தெரியாது. சாப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அண்ணாச்சி கடையில் மூட்டையில் அரிசி வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னு சொல்லிடுவாங்க. விதைப்பு குறித்து நிறைய பேருக்கு தெரிவதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அந்த பகுதியிலே மறுபடியுமாக ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அருகாமையில் இருக்கின்றது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:6 எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகின்றீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விவசாயம் செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் விதைக்க போகின்ற பொழுது தங்களுடைய முதுகிலே, தங்களுடைய தோளிலே, தலையிலே கொஞ்சமாக விதையை எடுத்துக்கொண்டு போவார்கள். அவர்கள் போய் அந்த வயலிலே விதைப்பார்கள். அந்த நாட்கள் கடந்து பருவமடைந்த பிறகு, அறுவடை முடிந்த பிறகு அவர்கள் தோளிலே சுமந்து வரமாட்டார்கள். அவர்கள் வண்டியிலே அல்லது டிராக்டரில், பெரிய வண்டிகளில் எடுத்துட்டு வருகிறதை பார்க்கின்றோம். ஒரு சிறப்பான அறுவடை என்பது, செழிப்பு என்பது குறைவாக விதைத்து அதிகமாக அறுவடை செய்வது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைக்கின்றீர்கள் ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற வறட்சியை குறித்து, செழிப்பில்லாத தன்மையை குறித்து ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே சொல்லுவதற்கு விரும்புகின்றார். 2 சொல்லுகின்றது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நல்லா சாப்பிடுறீங்க ஆனால் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத தன்மை. மறுபடியும் சொல்லப்படுகிறது, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. சகர் ஆகாயத்திற்கு சின்ன புஸ்தகம் 1:6 வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அடுத்ததாக சொல்லப்படுகிறது,
நீங்கள் கடைசி வரியை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கின்றான். பிரதர், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் நாங்கள் போடுறோம், அஞ்சாந்தேதி ஆயிடுச்சுன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, உள்ள பணம் இல்லை. நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஊழியத்தை தாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கே அது பற்றாமல் இருக்கிறது. உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் விதைப்பு என்பது உன்னுடைய என்னுடைய கையினுடைய பிரயாசத்தை குறிப்பிடுகிறது, உங்களுடைய என்னுடைய முயற்சியை குறிப்பிடுகிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. பிரதர், நான் இந்த ஒரு வருஷமா இந்த உபவாச ஜபத்தில் வந்து என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். இந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த பிள்ளைக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்ட்டு, 12th நல்ல மார்க் வரணும், நீட்டில் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட மோசமாக வந்துச்சு. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நீங்கள் அறுத்து வீட்டு கொண்டு வந்தும் அதை ஊதி போடுகிறேன். சேமிக்க முடியலை, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வந்துடுது, ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது, நான் இந்த வருஷம் இதுக்காகன்னு சொல்லி நான் பணத்தை எடுத்து வச்சுருந்தேன், அது என்னென்னா ஆஸ்பத்திரிக்கே சரியாக போயிடுச்சு. ஆக இதற்கு தரிசின் புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசின் புஸ்தகமும் யாருக்காகவும் எழுதப்பட்டதல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்காக எழுதப்பட்டது. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை, போராட்டங்களை, சாபங்களை, வறட்சியான நிலவரங்களை மிக தெளிவாக தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக அவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும், 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பொய்யாமலும் பூமியினுடைய பலனை கொடாமலும் போயிற்று. உங்களுக்கு மேலே இருக்கிற வானம் உனக்கு மட்டும் பனி பெய்யாமல் இருக்கு. பிரதர், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றேன், நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கல. அவன் பாருங்க, ஊரை அடித்து உலையில் போட்டு நல்ல துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகின்றான். அவனுக்கு கார் என்ன, பங்களா என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா நினச்சிக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது வீடும் வாசலும் காரும் மாத்திரம் கிடையாது. அவன் வீட்டில் போய் பாருங்க, அவனுடைய நெருக்கடிகள், அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய சமாதானம் இல்லாத தன்மைகள் அங்கே தான் தெரியும். வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ஆசீர்வாதிக்கப்படாதவ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகின்றார். உங்களுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும்படி விரும்புகின்றார். சமாதானம்னா என்னன்னு தெரியுமா? சமாதானம்னா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சுன்னா சமாதான பிரபு என்று சொல்லி யோசிக்கிறோம். இந்த கிறிஸ்தவத்தில் இந்த சமாதானம், இந்த பீஸ் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த சமாதானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்கே பிரச்சனை வருதோ அங்கே ஒரு பீஸ் கமிட்டி போடுவாங்க. ரெண்டு தரப்பினரையும் அமர வைத்து தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுவார்கள். அந்த சமாதானம் என்ற வார்த்தையை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அது என்னென்னா ஒரு பதற்றம் இல்லாத தன்மை, ஒரு குழப்பம் இல்லாத தன்மை. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பறி கொடுத்த மாதிரி, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறீங்களே. இரவு நேரத்தில் நான் தூங்க முடியல பிரதர், 3 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டேன் ஆனாலும் தூக்கம் வரல, ஏதோ ஒன்று என்னை அழுத்திக்கிட்டே இருக்கு. அது புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதான குறைச்சல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆண்டவர் அதை சரி செய்ய விரும்புகிறார்.
இந்த நாளில் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் நீ இப்படியே வாழணும்னு ஆண்டவர் விரும்பலை. உன்னுடைய விதைப்பு செழிப்பாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீ கொஞ்சமாய் விதைத்து அதிகமாக அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய இந்த ஹெவன் டிவியில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ மரண பரியந்தம் உண்மையோடிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பொதுமொழி வேற்பிலே நான் வாசித்து பார்த்தேன், அதில் இப்படி சொல்கிறது, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். இன்னொரு இலங்கை மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்து பார்த்தேன், இறக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மையாக இருங்கள், நீ இறுதி வரை உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உனக்கு இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்க அழைக்கப்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செழிப்பு வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்றாய், உலக பிரகாரமாக கனப்பட வேண்டும் என்று யோசிக்கின்றாய், பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிக்கிற ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகின்றார், நீ ஜீவனுள்ளவரை நீ எனக்காக உண்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். 1999 February 22 இந்திய தேசத்தை மாத்திரமல்ல உலகத்தையே அசைத்த ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மிஷனரி இந்திய தேசத்திற்கு வந்தார். ஒரிசா பகுதியிலே குடும்பமாக வந்து அவர்கள் ஒரு மிஷனரி தளத்திலே தங்களை இணைத்து கொண்டு தொழுநோயாளிகளுக்காக தங்களை குடும்பமாக இணைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த ஒரியாவிலே ஒரு பகுதியில் பேசப்படுகின்ற மொழிகையிலே இந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இலையை கொண்டு வைத்து பாயை எப்படி தைப்பது என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார். அநேக நார்களை எடுத்து பொட்டி செய்து கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த 2 ஒரு பொண்ணு, அவருக்கு அழகான மனைவி, குடும்பமாக இருந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊட்டியில் கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளும் லீவுக்காக தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து கொள்ளும்படியாக, அவர்களை சந்திக்கும்படியாக வந்திருந்தார்கள். மகள் வந்திருப்பதனால் தாய் வீட்டில் இருக்கின்றாள், மகளும் தாயும் இருக்கின்றார்கள். தன்னுடைய 2 பிள்ளைங்க, ஒருத்தன் பேர் பிலிப்பு, இன்னொருத்தன் பேர் தீமத்தையோ, 2 கூட்டிட்டு அந்த பகுதியில் நடந்த ஒரு இரவு கூட்டத்திலே அவர்கள் கடந்து சென்று விட்டு வருகின்றார்கள். குளிர் அதிகமாக இருந்ததினால், இரவு நேரம் என்பதனால் அந்த காட்டு பகுதியிலே கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்தது அந்த காருக்குள்ளேயே காரை அடைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று இரவு நேரத்திலே ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்தார்கள். தாராசிங் என்று சொல்லி ஒரு முரடன் வருகின்றான், வந்து அந்த ஜீப்பை முழுவதுமாக தீயை வைத்து கொளுத்தினான். இந்த 2 பிள்ளைங்களும் உள்ளே வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வெளியில் வந்திருக்கலாம், வெளியில் வரவிடாமல் கம்பை வச்சு உள்ளே குத்தியிருக்காங்க 2 பிள்ளைங்களையும். ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து வந்து தான் சாகும் வரை கடவுளுக்காக போராடின உண்மையாக இருந்த அந்த மிஷனரி கிரகம் ஸ்டெயின். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1999 February 22 அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இரத்த சாட்சியாக எரிக்கப்பட்டு அவர் இறந்தார். அவருடைய குடும்பமே ஒன்றுமில்லாமல் போனது. நாட்டில் இருக்கின்றவர்களும் ஐக்கிய நாடுகளும் அவருக்கு இந்திய நாட்டிற்கு எதிராக பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். அவருடைய மனைவியிடத்தில் கிளாடிஸ் இடத்துல கேட்டார்கள், அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார், நான் அந்த மனிதனை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு இப்படி ஒரு சமாதானம் கிடைக்குமா? என் வீட்டில் எனக்கு அன்பாயிருந்த என் கணவர் இறந்து போயிட்டாரு, நான் என்ன துரோகம் பண்ண கடவுளுக்கு, எவ்வளோ கொஸ்டின் கேட்குறோம். என் பிள்ளைங்க, நான் அவன் நல்லா இருக்கானோ நல்லா இல்லையோ, நான் ஆண்டவர்காண்டி உண்மையாக இருக்கேன்ல, அவளை எனக்காண்டி கொடுத்துருக்கலாம்ல, எவ்வளவு கேள்விகள் கேட்கின்றோம். இழப்புகள் மத்தியிலே நீ இழப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றது தான் சமாதானம். நீ செழிப்பாக இருப்பதல்ல, நீ தியாகத்தின் மத்தியிலே கடவுளுக்கு உண்மையாக இருப்பதுதான் சமாதானம்.
ஆண்டவருக்காக நான் ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்டார்னா ஆண்டவருக்கு 1,000 ரூபா கொடுப்பேங்கிறது இல்லை, உன்னை சேதப்படுத்தி கொண்டு நீ ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் சமாதானம். ஆண்டவர் உன்னை அப்படிப்பட்ட பணிக்கு அழைக்கின்றார். உன்னுடைய விதைப்பு செழிப்பாகும், உன்னுடைய விதைப்பு சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். தானியேலின் புஸ்தகத்திலே ஒரு 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஒரு 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 4 வாலிபர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த நாட்டினுடைய ராஜா அவர்களை மிக கௌரவமாக வைத்து அவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார். அப்பொழுது அவர்களுக்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கும்படி, ராஜா சாப்பிட்றத சாப்பாடு கொடுக்கும்படி அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே தானியேலின் புஸ்தகம் 1:8 சொல்லப்படுகிறது, ராஜா சாப்பிடுகின்ற அந்த மதுவையும் அந்த உணவையும் கொடுக்கும்படியாக தயாராக இருந்தார்கள். ஆனால் தானியேல் சொல்லுகின்றார், தானியேலும் அவரோடு கூட இருந்த 3 வாலிபர்களும் அந்த பிரதானியிடத்தில் சொல்லுகின்றார்கள், அந்த சாப்பாட்டின் நிமித்தமாக எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நீங்களும் நானும் ஒரு பெரிய அரசியல்வாதியோடு அல்லது தொழில் செய்கின்றவர்களோடு அல்லது உயர் அதிகாரிகளோடு நம்மை அடையாளப்படுத்த விரும்புகின்றோம். நம்ம உலக கண் அதை தான் விரும்புது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம் நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணினார், ஒரு சிறப்பான வாலிபன் சவுல். அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 சொல்லப்படுகிறது, அவனை அபிஷேகம் பண்ணினதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னை குறித்து உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கின்றார், அந்நிய பாஷை பேசும்படியாக ஆண்டவர் உனக்கு திறமையை கொடுத்திருக்கின்றார், வரத்தை கொடுத்திருக்கின்றார், தாளந்தை கொடுத்திருக்கின்றார். நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ளவளாக இருக்கின்றாயா அல்லது விசனப்படுத்தி கொண்டிருக்கின்றாயா? ஆண்டவர் உன்னிடத்திலே மிக தெளிவாக கேட்கின்றார், நான் உன்னுடைய விதைப்பை சமாதானமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்கும் மகளே, உன்னிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை நீக்கும் மகளே, நீ எனக்காக உன்னுடைய ஜீவன் உள்ளவரை உண்மையாக இரு என்று சொல்லப்படுகிறது. வேத புஸ்தகத்தில் அநேக கிரவுனை பற்றி சொல்லப்படுகிறது, முடிகளை குறித்து சொல்லப்படுகிறது. த க்ரௌன் ஆஃப் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சியினுடைய கிரீடம். த க்ரௌன் ஆஃப் ரைட்சஸ்னஸ், நீதியினுடைய கிரீடம். த க்ரௌன் ஆஃப் லைஃப், நித்திய வாழ்க்கைக்குரிய கிரீடம். த க்ரௌன் ஆஃப் இம்பர்சிபிள், அழியாத கிரீடம். த க்ரௌன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் கிரீடம். த க்ரௌன் ஆஃப் சோல் வின்னர், ஆன்ம வெற்றியாளர்களுடைய கிரீடம். நீ உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் இருக்கின்ற பொழுது, ஜீவன் உள்ளவரை நீ கடவுளுக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது, நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்து அழகு பார்ப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். ஜீவன் உள்ளவரை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக இருப்பதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. அந்த 3 பேரையும், நீ இந்த விக்கிரகத்தை ஆராதிக்க வேண்டும், அந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அவர்கள் 3 பேரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. உன்னை தூக்கி கொண்டு போய் அக்னி சூளையிலே போட போகிறோம். அவங்க சொல்கிறாங்க, நீ அக்னி சூளையிலே போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளார். அது பெரிய விசுவாசம் இல்லைங்க. அவர் விடுவியாமற் போனாலும், அவர் உன்னை இக்கட்டிலிருந்து நீக்காமல் போனாலும், உனக்கு பிரச்சனையே வராமல் இருப்பது விசுவாசமான வாழ்க்கை அல்ல. உனக்கு பிரச்சனை வரும். நீ எப்போ இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வரியோ அப்போ பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை நெருங்கி வரும். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது, கிரீடத்தை பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை என்பது, என் கிருபை உனக்கு போதும், அவர் கொடுக்கின்ற பலத்தோடு அந்த பிரச்சனையை போராட்டத்தை தாங்குவதற்கு, மேற்கொள்வதற்கு, வெற்றி கொள்வதற்கு நீ விசுவாச பயணம் மேற்கொள்கின்ற பொழுதுதான் த க்ரௌன் ஆஃப் லைஃப். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய பரிசு, பரலோகத்திலே உனக்காக காத்திருக்கின்ற அந்த பெரிய பரிசு உனக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் உயிருள்ளவரை உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தானியேலுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய சோதனை வருகின்றது. தானியேலுக்கு எதிராக பெரிய சட்டம் உருவாக்கப்படுகிறது.
அங்கு வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் 6:4 பாருங்கள், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கொடுத்த வேலையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான், எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க பார்க்கின்ற வேலையில, நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே, நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்களை குறித்து குறை சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நீ விதைப்பினுடைய சமாதானத்தை விரும்புகின்ற நீ உன்னுடைய குடும்பத்தார் மத்தியிலே சாட்சியுள்ளவளாக இருக்கின்றாயா? நீ பார்க்கின்ற வேலை ஸ்தலத்திலே நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்றாயா? பிரதர், இதுதான் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பிரதர், இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், இதெல்லாம் இப்படி தான் போகணும், அது இல்லை வாழ்க்கை. தானியலை குறித்து சுத்தம் சுத்தி வர்றாங்க, கூட்டம் கூட்டமாக கூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன்ட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனிடத்தில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ராஜாவை தவிர வேற இடத்துல யார்கிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு, அப்படி பண்ணினா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்குகின்றார்கள். சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தவறை கண்டுபிடிக்கின்றார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திலே நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகப் போகின்றோம். பலவிதமான எதிர்ப்பான சட்டங்கள் வரப்போகின்றது. அந்த சட்டங்களின் மத்தியிலே நீங்களும் நானும் உண்மையுள்ளவளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். தானியேலினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு நிதர்சனமாக சில காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். நீ சுகபோகமாக இருக்கிற இடத்துல, சுதந்திரமாக இருக்கிற இடத்துல, நல்ல ஆராதனைக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், எத்தனை சேரில் வேணாலும் உட்காரலாங்கிற இடத்துல நீ உண்மையாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆண்டவர் விரும்பலை. அவர் விடுவியாமற் போனாலும் தானியேலுக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டத்தை போல உனக்கு எதிராக சட்டங்கள் உருவானாலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றார். அந்த ராஜா கூட பார்க்குறாரு, இவன் நம்மளுடைய சொப்பனத்தையெல்லாம் பார்த்து சொன்னவனாச்சே, அவன் உயிரோடு இருந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் கூட யோசிக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம், அவனை தூக்கி செங்க கபியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்மளை கொண்டு போய் சிங்க கபிக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நீ விட்டுருங்க, நான் அந்த ஹெவன் டிவி பக்கத்தே போக மாட்டேன், என் உபவாச ஜபத்துக்கு தானே வேணாங்க, நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போயிடுறேன், நான் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். பலவிதமான நெருக்கடிகள் வரப்போகுது, ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும். இந்த ஒய்எம்சி இயக்கத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக, நற்காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஹெவன் டிவிக்கு ஒரு தரிசனம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய தலையின் மீது ஒரு தரிசனத்தை வைத்திருக்கின்றார். நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தை உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்படுத்துவார். ஆண்டவர் தயாராக இருக்கிறாருங்க. அவர் இவர், அந்த பிள்ளை இந்த பிள்ளை, அவங்க ஜாதி இந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, அவர் அப்படி வித்தியாசம் பார்க்குற கடவுள் அல்ல. அவர் எதிர்பார்க்கின்றார், நீ கதவை திறக்கணும்னு யோசிக்கிறாரு, நீ உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளணும்னு யோசிக்கிறாரு. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உன்னுடைய அந்த அழுக்கை, அந்த நாற்றம் எடுக்கின்ற புண்ணை ஆற்றிக்கொள்ளும்படியாக அழைக்கின்றார். சில பேருக்கு சில விஷயங்கள் வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு. நம்ம வெளிப்படையாக ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்க முடியும், எல்லா ஊழியங்களையும் பங்கு பெற முடியும், எல்லா ஊழியத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும், அந்நிய பாஷைகள் பேச முடியும், ஆனால் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு இடத்துல போய் உள்ளே போய் சர்ச்சில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு, உள்ளே ஒரு பிசாஸ் எந்திரிச்சு என்ன பண்ணுது, பேசுது. சர்ச்சுக்குள்ளேயே தான் பிசாஸ் உட்காந்துருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பவுல் அந்த நாளிலே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு போகின்றார். உடனே அவரை குறித்து இவர்கள் நல்ல பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லி ஒரு அம்மா பயங்கரமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் எப்போ அந்த பாஸ்டர்களை குறித்து, ஊழியர்களை குறித்து ரொம்ப பேசி ஊன்னு சொல்கிறானோ அவன் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும், பிசாசு அப்படி தான் வந்து என்ன பண்ணோம், விளை வைக்க பார்க்கும். அப்பொழுது பவுல் கடிந்து கொள்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் சொல்லுகின்றேன், அப்பாலே போ, வெளியில் போன்னு சொல்கிறாரு. பிசாசு வெளியில் போச்சு. அந்த அம்மாவை வச்சு நிறைய பேர் குறி சொல்லி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனெல்லாம் போய் அரசாங்கத்தில் சொல்லி, இவங்க மோசமான கடவுளை பற்றி சொல்கிறாங்க, நம்முடைய ரோமாத்தினுடைய ரோமாபுரியினுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை
அந்த சட்டத்தின் அடிப்படையிலே கொண்டு போய் ஜெயிலில் போடும்படியாக ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்கங்க. பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் மட்டும் கிடையாது, வசனம் சொல்கிறது உட்சிறையிலே, இன்னர் பிரிசன், ஒரு மிகப்பெரிய தவறை செய்த, கடுங்கோல் செய்த ஒரு மிகப்பெரிய மனிதனை தான், கொலை குற்றவாளி மாதிரி ஆளை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, உட்சிறையில் போடுவாங்க. அந்த உட்சிறையிலே கொண்டு போய் போட்டு அந்த தொழுவிலே தங்களுடைய கைகளையெல்லாம் கட்டி அவர்களை வெளியில் போக முடியாத அவடிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அங்கே ஆட்களை காவலுக்கு போட்டிருக்கின்றார்கள். அங்கு வசனம் சொல்லுகின்றது நடுராத்திரியிலே, நடுராத்திரினா உங்களுக்கு எத்தனை மணி, சில பேருக்கு 9 மணிக்கெலாம் நடுராத்திரி, ஆனால் சொல்லுவாங்க பிரதர் நான் காலையில் கொஞ்சம் முன்னாடி தூங்கிடுவேன், காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அந்த அம்மா ஃபஸ்ட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க, தூங்கி விழுந்துட்டு திரும்ப 5:30 எந்திரிப்பாங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணுற ஆள் இருக்கு. இவங்க நடுராத்திரியில் எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, துதித்து பாடி ஆண்டவரை கொண்டாடினார்கள். எப்போ, வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும் போதா, வீட்டில் வந்து பெரிய கொண்டாட்டம் நடக்கும் போதா, அவன் கை காலெலாம் கட்டப்பட்டு வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாமல் நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்ற எண்ணம் கூட இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் துதித்தார்கள். நீயும் நானும் ஆண்டவருக்கு உண்மையோடு இருப்பது என்பது எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரை நம்புவது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரை துதிப்பது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவருக்கு பிரியமாக இருப்பது, அதுதான் உண்மையோடு இருப்பது. நான் உண்மையோடு இருப்பேன் யாருக்கு, நீ தான் யோசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றாயா? பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே துதித்தார்கள். வசனம் சொல்லுகின்றது அந்த நடுராத்திரியில் அவர்கள் துதித்த உடனே சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அசஞ்சிச்சான். அஸ்திபாரம் எங்கே இருக்கும், அஸ்திபாரத்தை பார்க்க முடியுமா, வீடு கட்டும்போது பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த மூடப்பட்டது என்ன பண்ணுச்சான், அசைந்தது. உனக்கு வெளியில் தெரியாத ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அசைச்சு காட்டுவார். எப்போ, நீ கடவுளுக்கு உண்மையோடு இருக்கின்ற பொழுது, நடு ராத்திரியில் துதிக்கின்ற பொழுது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது, ஆண்டவர் என்னை விடுதலை செய்வார் என்று சொல்லி நீ அவருக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கின்றன. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றோமா? நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், நித்திய கிரீடம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றான், நான் ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நீங்களும் நானும் கல்ற தோட்டத்தில் தான் எழுதி போடுறோம், ஏன்னா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவர் திரும்பி போய் பார்ப்பார், அவங்க போராடினதெல்லாம் எடுத்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எத்தனை தடவை வந்து மறுதளிச்சாங்க, எத்தனை தடவை என்னை அவமதிச்சாங்க, ஆண்டவரை எத்தனை முறை வெளிப்படுத்தினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை எத்தனை முறையமாக கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆண்டவர் எடுத்து பார்க்க போகிறார், நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்கும்படியாக, இன்னைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, ஒரு நித்திய ஜீவனுக்குரிய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். கடைசியாக ஒரு பகுதியை மட்டும் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:7 வாசிங்க. என்ன சொல்லப்படுது, நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, இந்த ஹெவன்டி நடத்துகிற இந்த உபவாச ஜபத்தில் மாத்திரம் இல்லை, வீட்டில் போயும் உன்னுடைய வழியை யோசித்து பார். நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றாயா? ஜீவன் உள்ளவரை நீ உண்மையோடு இருக்க போகின்றாயா? ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய கிரீடத்தை, நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்கு நீ தகுதியுள்ளவனாக தகுதியுள்ளவளாக இருக்கின்றாயா என்பதை நிதானித்து பார்த்து கொள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். 8 வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். போதும், கடைசி அந்த நாளில் சொல்லுகின்றேன், நீங்களும் நானும் உயிருள்ளவரை ஜீவனுள்ளவரை அவருக்காக உண்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மலையின் மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். இந்த மூணை மட்டும் மறந்துடாதீங்க. மலையில் மேறு ஏறுறதுங்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகின்ற அனுபவம்,
மோசே மலையின் மேல் ஏறினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு அவர் கொல்கத்தாவிலே ஏறினார், கெத்செமனேயிலே ஏறினார். நீனும் நானும் ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு அவரோடு கூட இருந்து ஜெபிப்பதற்கு, ஆவியானவரோடு கூட நீ உரையாடுவதற்கு அழைக்கப்படுகின்றாய். மரங்களை வெட்டு, உன்னிடத்தில் இருக்க தேவையில்லாத காரியங்களை தூக்கி போடு, மறைச்சு வச்சிருக்கிற காரியங்களை தூக்கி போடு, உனக்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய பெருமை இருக்குமானால் தூக்கி போடு. ஆண்டவர் இதெல்லாம் விரும்பல. ஒரு மாய்மாலமான வாழ்க்கை இன்னும் வாழ்வீங்க அப்படின்னா எடுத்து போடும்படியாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். அடுத்ததாக ஆலயத்தை கட்டும்படியாக, அநேகரை ஒன்று சேர்க்கும்படியாக, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக, அதற்கு உதவியாக இருக்கின்ற இது போன்ற ஊழியங்களை தாங்கும்படியாக நீ போ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது அனுப்பு, அல்லது ஜெபி. ஜெபிக்கின்ற பொழுது நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக வாழ முடியும். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமா? முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் படியிடலாம். முடியலை அப்படின்னா இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரெண்டு நிமிடங்கள் நீங்கள் யாரையும் நீங்கள் பார்க்க வேணாம். ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசி இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களே, என்னால் மீட்கப்பட்டவர்களே, என்னை அறிந்து கொண்டவர்களே, நான் உங்களுடைய விதைப்பை சமாதானமாக இருக்கும்படி செய்ய போகின்றேன். மறுபடியுமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன். நீ கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போவதில்லை, அதிகமாய் அறுத்து கொண்டு போக போகின்றாய். என்னுடைய உன்னுடைய வருமானம் பொத்தலான பையிலே இருக்காது, தைக்கப்பட்ட பையிலே, சேமிக்கப்பட்ட பையிலே இருக்க போகிறது. நீ ஆண்டவரை நோக்கி மலையின் மேல் ஏறு, உன்னிடத்தில் இருக்கின்ற காரியங்களை வெட்டி போடு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டு. உண்மையுள்ளவனாக, ஜீவன் உள்ளவரை உண்மையுள்ளவனாக இருக்க ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் அந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் அந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் யோவானை போல உம்மார்பிலே இலை பார வேண்டுமையா, யோவானை போல உம்மார்பிலே இலை பார வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் நாடையும் உங்களத்தால் இடைக்கூடவீன நாடையும் உங்களத்தால் இடைக்கூடி, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இயேசையா.
கருணையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றி சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் தூண்டப்படுவீர்களானால், உங்களுடைய சிந்தனையை ஆண்டவர் உண்மையாகவே தூண்டுவாரானால், நான் ஜீவனுள்ளவரை உண்மையாக இருக்க விரும்புகின்றேன், என்னுடைய வாழ்வை செழிப்பாக்கும், என்னுடைய விதைப்பை சமாதானமாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்பீர்களானால், உங்களுடைய வலதுகரத்தை நீங்கள் உயர்த்தி காமிச்சிட்டு கீழே போடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின கிருபிக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற சில தேவையில்லாத காரியங்களை நீர் சுட்டி காட்டி இருக்கின்றீர். உண்மையில்லாத காரியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். குடும்பத்தில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் திரும்பவுமாக உண்மை நோக்கி மலையில் ஏறுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சரியில்லாத காரியங்களை வெட்டி எறிவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஜீவன் உள்ளவரை நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற அந்த நித்திய கிரீடத்தை, த கிரவுன் ஆஃப் த லைஃப், நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கங்களோடு, பெருமூச்சுகளோடு ஆண்டவரே விசுவாசத்தினுடைய ஆண்டவரே நுனியை பிடித்து கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். அன்னாலே உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னீரே, அப்படியாக அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு மகிழ்ச்சியோடு திரும்ப செல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டுகள் மாறட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கண்ணீர் நீங்கட்டும். ஆண்டவர், இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேபாள் பகுதியிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகின்ற பணியை செய்கின்ற இந்த ஆண்டவரே தொலைக்காட்சி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியரை, இதை தாங்குகின்றவர்களை, இதில் பணியாற்றுகின்றவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற திருவற்றியூர் YMCA கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகின்ற பணியிலே தமிழ்நாடு முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் ஒரு மிக சிறந்த ஒரு YMCAவாக கர்த்தர் வளர்த்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் லார்ட். தேங்க் யூ ஐயா. மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசன் அவர்கள் எங்களுடைய பலவிதமான பணிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்து ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு மிஷனரி செய்தியை நமக்காக கொடுத்தார். ஒரு விசை உற்சாக வாய்க்காரங்களை தட்டலாமா? தேங்க் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. God bless you. அடுத்த பகுதி பணித்தள பகிர்வு. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த நேபாள் தேசத்தினுடைய பணித்தள காரியங்களை நேரடியாக காஸ்பல் ஃபார் நேபாள், ஃபீட் நேபாள் ஸ்தாபகரும் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கிற எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான நம்முடைய YMCA சேர்மன், சவுதர்ன் இந்தியன் இந்த ரீஜனுடைய YMCA சேர்மன் அவர்கள் அருமையான மிஸ்டர் கேஸ் பிரேம் ஆனந்த் அவர்கள் நம்மத்தில் இருப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் அண்ணனை பார்க்குறேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய ஆனால் இவர்களை குறித்து அருமையான, ஆமாம், அவங்க ஒரு பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, YMCA இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வருகிறவர்களை நாம் நேபாள் முறைப்படி கனம் பண்ணுவது வழக்கம். இப்போ நம்ம அவர்களை கனம் பண்ணி அனுப்ப போகிறோம். என்னோடு கூட அருமையான நம்முடைய திருவற்றியூர் YMCA தலைவர் அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். அருமையான கில்பட்டங்கள் அவர்கள் முன்பதாக வரும்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம். கைகள் கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க மட்டும் கை தட்டுங்க. இது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இதை ஒன்றும் வேற எதாவது நினச்சிடாதீங்க. அருமையான மிஸ்டர் KS பிரேம் ஆனந்த் அவர்களை, YMCA சேர்மன் சதர்ன் இந்தியா ரீஜன் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம் நம்ம எல்லாருடைய உற்சாகமான கரகோஷத்தோடு கூட. Thank you.
அல்லேலூயா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கத்தர் இம்மட்டும் நடத்தின ஒரு பெரிய கிருபை பெரிதாக இருக்கிறது. நல்ல ஒரு அழகான ஒரு துதி ஆராதனை, நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்தார். சமாதானமான அந்த விதைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையிலே அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளால் கர்த்தர் பேசியிருக்கிறார், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த இடத்துல உங்களோடு கூட இன்றைக்கு நம்மத்தில அருமையான நம்முடைய சென்னை மண்டலம் காஸ்பல் ஃபார் நேபாள் ஹெவன் டிவியினுடைய சென்னை மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான ஜாய் திலகம் அவர்கள் நம்மத்தில் இருக்காங்க. அருமையான ஜெயக்குமார் அக்கா ட்ரெஷரராக இருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் இன்றைக்கு வர முடியல. எல்லாத்துக்கும் மேலே இப்பொழுது அருமையான மிஸ்ஸஸ் ஜாய் திலகம் அவர்கள் நம்முடைய இந்த சென்னை ஹார்வெஸ்ட் குறித்த காரியங்களை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்ல, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஃபீட் நேபாள் ஊழியங்களை குறித்து நாம் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நற்கிரியைகள் மூலமாக நேபாள் தேசத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மையும் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து நம்மையும் இந்த ஊழியத்திலே இணைப்பார், இன்னும் நம்மை பயன்படுத்துவார் என்று நம்புகிறவர்கள் நம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபாள் தேசத்திலே இருக்கிற 330 பிள்ளைகளுக்கான ஒரு வருட காலத்திற்கான உணவு உடை கல்வி போன்ற தேவைகள் சந்திக்கும்படியாக நாம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31 பிகேஎன் ஹால் ரித்தர்டன் ரோடில் இருக்கிற வெப்பேரியில் இருக்கக்கூடிய அந்த பிகேஎன் ஹாலிலே ஒரு அறுப்பின் பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் விற்பனை விழா ஒன்று நாம் நடத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விற்பனை விழாவிலே வரக்கூடிய எல்லா அந்த காரியங்களும் இந்த 330 பிள்ளைகளின் காரிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். அதற்காக இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் உணவு வகைகள் அங்கே விற்பனை செய்யப்படும், அலங்கார செடிகள் விற்பனை செய்யப்படும், புத்தகங்கள் கலை பொருட்கள் மின்னணு பொருட்கள் குலுக்கல் பரிசு நடத்தப்படும், ஆயத்த ஆடைகள் விற்பனை செய்யப்படும், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ஸ்கூல் பேக் விற்பனை செய்யப்படும், சிறுவர்கள் விளையாட்டுகள் நேபாள் சேவை மையம் செயல்படும், மற்றும் சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக இந்த தேவைகளுக்கான காரியங்கள் செயல்பட உள்ளது. இதற்காக நீங்கள் யாவரும் வரும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வருவதோடு மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் யாவரையும் அழைத்து கொண்டு வரும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 330 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் ஒரு வருட தேவை, ஒரு பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்கு கல்விக்கும் உணவு உடை போன்றவைகளின் தேவைகளுக்காக ஒரு வருடத்திற்கு 15,000 தேவைப்படுகிறது. இதை நாம் தனியாக கொடுக்கலாம், நம்மால் கொடுக்க முடியாது என்று இருக்கிறவர்கள், நாம் இது நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள், இதை கொடுப்பதற்கு உற்சாகம் உள்ளவர்கள், இந்த ஊழியத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட இருப்பார்கள், அவர்களை நாம் சந்தித்து இதற்காக அவர்களை இதில் இணைத்து கொள்ளலாம். அது தவிர இன்னும் சிக்கன் பிரியாணி சேல்ஸ் செய்யப்படும். ஒரு பிரியாணி விலை 200 ரூபாய். எத்தனை இங்கு வந்திருக்கிறவர்கள் நம் குடும்பத்திற்கு தேவையானவை நம் உறவினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதோடு நாம் இந்த டோக்கன்ஸை வந்து விநியோகம் செய்யலாம், விற்பனை செய்யலாம், நம்ம தெரிந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த நாளில் இப்படி இருக்கிற இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாள் ஹாலிடேஸில் ஒரு பீச்சுக்கு மற்ற இடங்களுக்கு செல்லும்போது பிள்ளைகளுக்கான தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்க எவ்வளவோ
எவ்வளோ நம்ம கணக்கு பார்க்காம செயல்படுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்திலும் அவர்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு அவர்களை அழைப்பு விடுக்கலாம். காரணம், இந்த சேல்ஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்காக அநேக ஆட்கள் வர வேண்டும். அதற்காக நாம் செயல்படுவோம், ஒத்துழைப்போம். அதற்கான டோக்கன் இங்கே காணப்படுகிறது. 200 ரூபாய் டோக்கன் எத்தனை வேண்டுமானாலும் நாம் வாங்கி கொள்ளலாம், வாங்கி தெரிந்தவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் என்பதை அறிவிக்கப்படுகிறது. அது தவிர அந்த நாளில் சோலோ சாங் மற்றும் டீம் சாங்ஸ் ரெக்கார்டிங் செய்யப்படும். ஒருவர் தனியாக ஒரு பாட வேண்டுமானால் 2000 ரூபாய், அது ஒரு காணிக்கை. இந்த காணிக்கையும் அந்த பிள்ளைகளுக்காக செலவு செய்யப்படுகிறது. டீம் சாங்காக 3000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக நாம் நம்மில் யாராவது நன்றாக பாடுகிறவர்கள் இதில் இணையலாம், நமக்கு தெரிந்தவர்களை இணைத்து கொள்ளலாம், சபையிலே தெரிந்தவர்கள், நம்முடைய பிரேயர் குரூப்பில் நல்ல பாடுறவங்க, பிரேயர் குரூப்பாக நம்ம சேர்ந்து பாடுவோம் என்று சொல்லி நீங்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான டோக்கன்ஸும் இன்றைக்கு இங்கே இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியங்களிலே நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இதற்காக நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த மதிய நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, இந்த ஹெவன் டிவி ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே அழைத்து வந்து ஆண்டவரே ஒரு அருமையான ஆராதனை மூலமாய் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய விதைகள் ஆண்டவரே சமாதானத்துக்குரியவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளவைகளாய் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த ஆண்டவர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கான இந்த இன்விடேஷனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் கொடுத்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ ஆண்டவரே அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும்படிக்கு அப்பா நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த விற்பனை விழாவில் அப்பா அநேகர் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. விற்பனைக்குரிய பொருட்கள் அநேகம் ஆண்டவரே, அப்பா, மனமாற உற்சாகமாக ஆண்டவரே அந்த இடத்தில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. அநேகர் கடந்து வந்த அந்த பொருட்கள் வாங்கப்பட அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாடல் பாடுகிறவர்கள் ஆண்டவரே, அப்பா, அநேகர் அப்பா வரும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட அப்பா, உம்முடைய சுவிசேஷம் பரப்பப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய விஐபிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்பான்சர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேகரை கொண்டு வந்து தகப்பன இது ஒரு வெற்றி விழாவாக இருக்க ஆண்டவரே, டார்ஜெட்டுக்கு மேலாக ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் மீதம் எடுக்கும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆட்கொண்டு உம்முடைய கரத்தின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் ஆக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட நேபாள் தேசத்தின் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வது உண்மையாக நேபாளுக்காய் ஜெபிக்கக்கூடிய நேபாள் தரிசனத்தை புரிந்து கொண்ட உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய தரிசனத்திலிருந்து ஊழியத்தின் மூலமாக நேபாள் தேசத்திற்குள்ளே 32 இடங்களில் சபைகள் நடைபெற்று வருகிறது. 15வது சபை இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. அந்த சபையானது மிகவும் வேகமாக முடித்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பிரதிஷ்டை செய்ய வேண்டும்.
குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்திலே அந்த சபைக்கு அடையாள கல்லிட்ட நாட்களிலே எதிர்பாராத விதமாக ஒரு சில சுவிசேஷ விரோதிகள், அந்த சுவிசேஷ விரோதிகளுடைய காரியங்கள் இன்னுமாக எங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த மிஷினரிக்கு எரிச்சல் பிடிச்ச ரெண்டு மூணு பேர், அதாவது சுவிசேஷ விரோதிகளோடு சேர்ந்து ஒரு சில ஊழியர்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் மேலே அவங்களுக்கு கோபம் இல்லை, இந்த மிஷினரி மேலே ஒரு கேஸை போட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆண்டவருடைய கிருபையினால் அடிக்கடி நேபாள் தேசத்தில் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருப்பதுனால அந்த முறையும் போய் அவர்களிடத்தில் போயிருந்து என் குடும்ப கதை, ஆண்டவர் என்னை எப்படி ரசித்தார், நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், நான் எப்படி இப்படி மாறினேன், நான் எதுக்கு இங்கே வந்தேன், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்குறதுக்கு நான் ஏன் வந்தேன், இப்படி அந்த போலீஸ்காரங்கள்ட்ட உட்காந்து என் கதையெல்லாம் சொல்லி கடைசியில் அவங்க ரொம்ப நேரம் இவன்ட கதை கேட்டால் எங்கே நம்மளே மாற்றிடுவானோன்னு பயந்து கடைசியில் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ஆண்டோட பெரிய கிருபையினால் அந்த சபைக்கு கம்யூனிட்டி ஹால், சபை சபை நம்ம சொல்கிறோம், அது ஒரு சமுதாய நலக்கூடமாக வேலைகள் முடிந்து ஏதேசம் ரெடியாக இருக்குது. 8 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருந்தோம், இன்னும் 1,80,000 ரூபாய் இன்னும் கொடுக்கணும். அது போக இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது, அதாவது சின்ன சின்ன வேலைகள். ஸோ ஜெபித்து கொள்ளுங்கள். நான் கடந்த நாட்களில் ஒரு கவர் வந்து பாஸ்டர்ஸ்ட எல்லாம் கேட்டேன், ஒரு மஞ்சள் கவர் இருக்குது, அந்த கவர் உங்கள் சர்ச்சில் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சபையின் மூலமாக ஏதாகிலும் நேபாள் தேசத்தில் உள்ள சபை கட்டுமான பணிக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் நிறைய போதகர்களுக்கு கால் பண்ணும் பொழுது ஏதேசம் ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன்னா ஒரு 80 பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாங்களும் இப்போ சர்ச்சு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு. நான் சொன்னேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், என்ன ஒன்று நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், நீங்கள் கட்டின இடத்துலே கட்டிகிட்ருக்குறீங்க, நான் கட்டாத ஒரு புதிய இடத்துல இயேசுவை பற்றி முதன் முறையாய் ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகளுக்காக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறார் என்ற வசனம் நிறைவேறுவதற்காக அங்கே போய் நின்று கட்டுகிறோம் அப்படி சொல்லி அவர்களிடத்துலலாம் கேட்டிருக்கிற உதவி. ஆனால் இன்னும் அந்த உதவிகள் வரல, வந்துன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்களில் யாராவது இந்த சபையினுடைய காரியத்திற்கு, அந்த சபையினுடைய பெயர் எட்டர்னல் கிரேஸ் ஜிஎஃப்என் சர்ச், நித்திய கிருபை சபை, அந்த சபையினுடைய அந்த பிரதிஷ்டைக்காக நாங்கள் 3 பேர் இங்கிருந்து சென்னையிலிருந்து, நான் அனும் என்னோடு கூட வேதாகம நண்பன் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் அருமையான பாஸ்டர் வீராசாமி அவர்களும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் பட்டணத்தில் உள்ள பாஸ்டர் ஜான் ஜெயக்குமார் அவர்கள், நாங்கள் 3 பேராக அந்த பிரதிஷ்டைக்கு கடந்து செல்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். போன வாரம் எங்களுடைய வேலைகள் தடைபட்டிருந்துச்சு, குரூப்பில் எங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க, 10 நாளைக்கிட்ட எந்த அப்டேட்டும் வரல, திரும்ப திரும்ப நான் பேசிக்கொண்டே இருந்தேன், ஏன் இந்த மாதிரி அங்கே நடக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படிலாம் சொன்னப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், நாங்கள் போகக்கூடிய ஒரு ரோடு கீழே போயிடுச்சு, அதாவது நிலச்சரிவுனால அந்த ரோடு என்ன செஞ்சுட்டு கீழே போயிட்டு இப்போ அந்த ரெண்டு ரோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கம்பி பாலம் போல் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதில் கார் ஒன்றும் போக முடியாது, அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் அங்கே போகும் பொழுது நாங்கள் போகிற அந்த காரியம் நல்லபடி முடியணும், அந்த பிரதிஷ்டை நல்லபடி நடக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலே நேபாள் தேசத்தில் கப்பிள் செமினார் அப்படிம்பாங்க, அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் நடக்கிறதா, குடும்ப கூடுகை, கணவன் மனைவியை சேர்ந்து உட்கார வைக்கணும்லாம் கூட்டம் நடத்துவோம், அங்கே அந்த மக்களுக்கு, அந்த எங்களுடைய மிஷினரிகளுக்கு அல்ல தேவ ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு செமினார் இப்போ வச்சுருக்கிறோம். இந்த முறை 120 குடும்பங்களை அழைச்சிருக்கிறோம், கணவன் மனைவி வரணும், கணவன் மட்டும் மனைவி மட்டும் வந்தாச்சுன்னா உள்ளால் அலௌடு இல்லை இப்படிலாம் சொல்லி பண்ணியிருக்கிறோம். 76 குடும்பங்கள் புக் பண்ணியிருக்கிறாங்க, 120 குடும்பங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இங்கேருந்து தேவ ஊழியர்கள் வந்து நல்ல வசன சத்தியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய பரிசுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அந்த கூடுகைக்காய் ஜெபித்து, அது ரீசார்ஜ் நேபாள் என்ற தலைப்பில் நடக்குது, அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பெரிய ஒரு தேவைகள் உண்டு, இது எல்லாவற்றுக்காக ஜெபியுங்க. கத்திரிக்கு சித்தமானால் நீங்கள் இதுக்கு உதவி செய்யலாம். மறந்துடக்கூடாது, அக்டோபர் 23 அந்த சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அதே நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, புதிய கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு டூல், ஒரு கருவி, அது என்னென்னா நேபாள் கிறிஸ்மஸ் கிஃப்ட். இப்போ எல்லா வீட்லேருந்து கவர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலெல்லாம் எல்லா தரிசனம் எல்லா மிஷினரி ஊழியத்துலேருந்து கவர் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு,
இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வீட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஊழியத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு நிறைய கவர் வருது அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் கூட உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியம் செய்வார்னு அர்த்தம். நீங்கள் உடனே இந்த கவர்லாம் நிறைய வந்தோன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதற்குரிய தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கவரை கொடுக்கறதுனால அப்படின்னா, இந்த கவர்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய ஒரு பிளாங்கெட் வாங்குகிறோம். ஒரு 775 ரூபாய் அதோடைய மதிப்பு. அந்த பிளாங்கெட்டை வாங்கி பெரிய டபுள் காட்டு போடுறது நம்ம ஒரு மாதிரி இல்லை, எப்போதும் குளிர். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ இந்த பிளாங்கெட்டுக்கு உள்ளால் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சு பார்சல் பண்ணி அதை கொண்டு என்ன செய்கிறோம், அந்த மக்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து அக்டோபர் 22 அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு முன்னிலையில் நாங்கள் வந்து அந்த அப்ரூவல் வாங்கிட்டோம். அதை நாங்கள் உண்மையில் கொடுக்குறோமா இல்லையான்னு கொண்டு அவங்க முன்னாடி காட்டணும். விடிசி அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி அங்கே கொண்டு போய் நம்ம அதை காட்டணும். அவர்களுக்கு முன்னால் வச்சு முதல் ப்ராஜெக்டை நடத்தணும். அதில் சுவிசேஷம் சொல்லிடக்கூடாது, பைபிள் கொடுத்துடக்கூடாது, ட்ராக்ஸ் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம கூட வரக்கூடிய ரெண்டு பேரும் போதகர்கள். அங்கே போனவுடனே பிரதரு பாஸ்டர்னெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல போய் முதலாவது 300 குடும்பங்களை அழைத்து அவங்கள அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வசனம் சொல்ல முடியாத ஒரு தேசத்துக்குள்ளே 300 குடும்பங்களை இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்கன்னு அரசாங்கமே செலக்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குது. நான் வலையை விரிக்கலையா, நான் வலையை விரிக்கவே இல்லை, மீன் தான் வலைக்குள்ளே வருது. ஒரு ஆமேன் சொல்லலாமே, புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போது அந்த 300 குடும்பத்தினுடைய டேட்டாபேஸ் என்கிட்ட வருது. தேவ கிருபையினால் இதுவரைக்கும் ஒரு 22,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய டேட்டாபேஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை வச்சு தான் ஜபம், அதை வைத்து தான் ஸ்ட்ராட்டஜி, அதை வச்சு தான் அடுத்தடுத்த காரியங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் சரியான இடத்துல விதைக்கப்படுகிறது என்பதற்கு சாட்சி நீங்கள் அங்கே வந்து பார்க்கும் பொழுது. இன்றைக்கு என் கூட வர்றதுக்கு 12 பேர் அழைச்சிருந்தேன், 6 பேர் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டு அவங்களுக்கு டிக்கெட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த 6 பேர் ரெடி பண்ணணும், 2 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 4 பேர் வேணும். நேபாளுக்கு போகிறதுக்கு நவம்பர் மாதம் அடுத்த 2வது ட்ரிப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அக்டோபர் ட்ரிப்பில் நான் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியலை. அதுக்கு காரணம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு காரியம்னாலும் தப்பிச்சு வர்றதுக்கு பெரிய கும்பல் இருந்தால் முடியாது, சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் நவம்பர் மாதத்தில் நம்ம போகிறது சுவிசேஷ தரிசன பயணமாக இருந்தாலும், நேபாள் தேசத்தை பொறுத்த வரையில் இங்கிருந்து இன்டர்நேஷ்னல் டோனாஸ், நீங்கள் எல்லாம் யார் இன்டர்நேஷ்னல் டோனாஸ், நீங்கள் ஃபீட் நேபாள் ஃபவுண்டேஷனுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக அரசாங்கத்தில் இருந்தும் இந்தியன் எம்பசி மூலமாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்புக்கு நீங்கள் கூட வாரீங்க. நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்கள். எம்பசி கூப்பிட்டாலும் சரி, அரசாங்கம் கூப்பிட்டாலும் சரி, யார் எங்கே கூப்பிட்டாலும் சரி, போகிற இடத்துல நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு 12 பேர் என் கூட வந்தால் இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். இப்போது 8 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. வாரம் வாரம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ரேட்டு சொன்னோன்னு என்ன செஞ்சிடறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாய் என்பது என்னோடு கூட வரக்கூடிய உங்களுக்கு அது புரியும். அங்கே வரும்பொழுது அது வெறும் ஃப்ளைட் டிக்கெட், உங்கள் கண்ணு முன்னால், உங்கள் கண்ணு முன்னால் வச்சு உங்கள் கையின் மூலமாக அங்கே நடக்கக்கூடிய ப்ராஜெக்டுகள், நீங்கள் அங்கே செய்யக்கூடிய சில செயல் திட்டங்கள், நீங்கள் அங்கே நின்று செய்யக்கூடிய கர்த்தருடைய மகிமையான நற்கிரியைகள் 500,000. எனக்கு பெரிய சந்தோஷம், நான் ஏதோ உங்கள்கிட்ட கை நஷ்டத்தை பண்ணிட்டேன் அப்படி இல்லை, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், திருவொற்றியூரில் நின்று நீங்கள் எனக்கு சாட்சி சொல்கிறது பெருசு இல்லை, நேபாளுக்குள்ளே வந்து நின்று ஒரு பிராண்டிங் அம்பாசடர் மாதிரி உள்ளே நின்று, ஐயா நான் நேபாளில் பணித்தளத்தில் நிற்கிறேன், இந்த ஊழியம் செய்யக்கூடிய பணித்தளத்தில் நின்று நான் இந்த காரியத்தை பேசுகிறேன்னு நீங்கள் டிவியில் பேசுவீங்க இல்லையா, அந்த ஒரு காரியம் எங்களுக்கு போதும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே ஊழியத்துக்கு வரக்கூடியவர்கள், டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போதகர்கள், போதக பிதாக்கள், தேவ ஊழியர்கள், குடும்பங்கள், என் அருமையான சகோதர சகோதரிகள், புரிஞ்சுக்கிடுங்க, நேபாளத்திற்கு நான் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, நான் உங்களை ஊழியம் செய்ய நான் கூப்பிடலை, அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சிலருக்கு அங்கே வந்தோடனே என்ன ஆகிடுது, இங்கே போல் நினச்சிக்கிறாங்க, வால் போஸ்ட் அடி, ஏன் ஃப்ளெக்ஸில் ஏன் பெயர் போடலை, நான் கோட்டு போடணும், நான் சூட்டு போடணும், எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்ல முடியாத இடம், இயேசுவை அறிவிக்க முடியாத ஒரு ஊர், 80 மிஷினரிகள் தங்கள் உயிரை பணையை வச்சு அங்கே வேலை செஞ்சதை நீங்கள் பார்க்க வருகிறீங்க. நீங்கள் கண்காணிப்பாளர்கள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்,
நீங்கள் அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஏதாவது நடக்கும், நம்மளை வச்சு ஒரு பெரிய ஒன்று நடக்காது, அவரை வச்சு எல்லாம் நடக்கும், அவர் உங்களை கொண்டு எல்லாத்தையும் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், அங்கே வந்தோடனே எனக்கு மெசேஜ் கிடைக்குமா, அங்கே வந்தோடனே எனக்கு இது கிடைக்கும், இப்படியே எனக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க, அங்கே வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கே அடிதான் கிடைக்குது, அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ராமேன் சொல்லுங்க. ஏமா ஊழியத்துக்கு போகிற இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் எதிர்பார்த்து வர, ஆனால் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், தேவ மனிதர்களை, தேவனுக்காய் ஊழியம் செய்யக்கூடியவர்களை, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளை எப்படி கனம் பண்ண வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறத என் குடும்பம், என் தாய் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாணும், எனக்கு அவர்களுக்கு கூட கனத்தை விட முக்கியம் என்ன தெரியுமா, என் கூட வரக்கூடியவர்களுக்கான ஆரோக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஒரு சாம்பார் ஒருத்தன் வச்சா கூட நான் பக்கத்தில் போய் பார்த்துட்டே இருப்பேன், அவன் என்ன போடுறான், என்ன சேர்க்குறான், ஏன் தெரியுமா, ஏன்னா நேபாள் போன்ற தேசங்களில் நீங்கள் வரும்பொழுது, நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, 12 பேர் தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அங்கே சத்ரு ஏதாவது ஒரு கலை, என்ன கலை, சுகருங்கிற ஒரு கலை, தலை சுத்துங்கிற ஒரு கலை போட்டுட்டான்னு வைங்களேன், நம்முடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளும் என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அதில் எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள்லாம் பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கக்கூடியவர்கள், நான் ஒரு சின்ன ஒரு விழுது, இப்போ தான் எலும்பலான்னு நினைக்கிறேன், எலும்பவே விடமாட்டேங்கிறீங்க, ஆனாலும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வட சென்னை இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த உடனே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இங்கெல்லாம் கூட்டம் வைக்காதீங்க பிரதர், இது ரொம்ப காஞ்சி போன இடம், எப்படி சொன்னாங்க, ஆமாம் இது ரொம்ப காஞ்சி போன இடம், இங்கெல்லாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள், இந்த ஊழியத்திற்கு இந்த இதுகளுக்கு உண்மைங்க, அது யாருடைய பார்வையில், யாருடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் இது காஞ்சி போன இடம், ஆனால் தேவன் ஒரு சித்தத்தை வச்சு ஒரு திட்டத்தை வச்சு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ரலிலியா சொல்லுங்களேன், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, இந்த வட சென்னையை கொண்டு கர்த்தர் நேபாள் தேசத்தை அசைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதே போல் இந்த இந்த தரிசன பயணத்துக்கு கூட வருகிறவர்கள் கேஷுவலாக வரணும், கேஷுவலாக வரணும், ஒரு ஜாலி ட்ரிப்பாக நினச்சி தான் வரணும், அப்போ தான் கர்த்தர் அதை ஒரு ஹோலி ட்ரிப்பாக மாற்றுவார். ஏன்னா எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும், எனக்கு 52 வயசு, இந்த சின்ன வயசுலேயே கர்த்தர் என்னை கொண்டு போன பாதைகள், என்னை எத்தனை இடத்துல என்னை நடுத்தருவில் அவர் விட்டு கஷ்டப்படுத்திருக்கிறார் எனக்கு தெரியும், எத்தனை இடத்துல என்னை அள வச்சிருக்கிறார், எத்தனை இடத்துல கையில் காசு இருக்கும், கையில் காசு இருக்கும், ஆனால் ஒன்றும் ஒர்க் ஆகாது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் எல்லாம் கூட வர்றீங்க, உங்களுக்கு தெரியும், ஜிபே ஒர்க் ஆகாது, என்னது ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு எல்லோரும் காசை எங்கே வச்சுருப்போம், டிஜிட்டலில் வச்சுருப்போம், அங்கே ஒரு டிஜிட்டலும் ஒர்க் ஆகாது. இனி இந்த டிஜிட்டலெலாம் வேலை செய்யணும்னா இன்டர்நெட் தேவை, அது இல்லையே, அப்புறம் எங்கே போய் ஒர்க் ஆகும், ஆனால் கையில் காசு இருக்காது, பசி இருக்கும், கடை இருக்காது, இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வரும், ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவித்து நின்று நீங்கள் அந்த தேசத்தில் ஒரு சொட்டு கண்ணீரை ஆகலும் நீங்கள் நேபாளுக்காக வடிச்சிட்டிங்கன்னா அதுதான் எழுப்புதலின் சத்தம். ஆமே நண்பு தேவ பிள்ளைகளே, நேபாளுக்குள்ளே நீங்கள் போன போகிற வர்றதில் எழுப்புதல், அங்கே ஏற்கனவே எழுப்புதலின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அடைக்கப்பட்ட தேசம், இயேசுவை சொல்ல முடியாத தேசம், இன்றைக்கு இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், உலகில் வேகமாக சுவிசேஷம் விளம்பப்படக்கூடிய தேசங்களில் நேபாளம் ஒன்று, லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என் அருமையான பிள்ளைகளே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அந்த காரியத்தையும் ஜெபத்தில் சேர்த்துக்கோங்க. அக்கா வந்து ஒரு காரியம் சொன்னாங்க, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஹார்வெஸ்ட் வைக்கிறோன்னு, ஒரு பிள்ளைக்கு ஒரு வருடத்தினுடைய தேவை 15,000 ரூபாய். அப்போது உங்களிடத்தில் அவங்க கேட்ட காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி 200 ரூபான்லாம் சொன்னோன்னா நீங்கள் ஒரு மாதிரி பரியாசமாக, என்னத்துக்கு 200 ரூபா, நாங்கள் வீட்டில் 300 ரூபா இருந்துச்சுன்னா நாங்கள் குடும்பமே உட்காந்து சாப்பிடுமேன், குடும்பமாக தினமும் சாப்பிட்றதுனால தானே ஒரே ஒரு நாள் அங்கே வந்து சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுக்கிற காசு எங்கே போகுது, நேபாள் போகுது. ராமன் சொல்லுங்கள், உங்கள் கையில் கொண்டு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தேன், அதை உங்கள் வீட்டில் கொண்டு தந்ததாக நினச்சிக்கோங்க, அந்த இன்விடேஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து படித்து பார்த்து ஒரு 10 குடும்பங்களை கூட்டிகிட்டு வாங்க, அந்த 10 குடும்பங்கள்டையும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நல்லா வாங்கி சாப்பிடுங்க, அந்த ஃபோரம் மால் போகிறது மாதிரி, இந்த பக்கம் பெசன் நகர் போகிறது மாதிரி, நல்லா போய் செலவு பண்ணுற மாதிரி, உங்கள் கணவர் பிள்ளைகள் மனைவி எல்லாம் குடும்பமாக வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, எப்படினாலும் ஒரு குடும்பம் வந்துன்னு வைங்களேன், ஒரு குடும்பம் வந்தால் ஒரு 3,000 ரூபா செலவு பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன், மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு 3,000 ஆகாதா, ஒரு 500 குடும்பம் வந்தால் என்னாச்சு சொல்லுங்கள், எத்தனை லட்சம்,
புரியுதா உங்களுக்கு? மனசார இதை செய்ய முடியும். வாங்க அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலே நேபாள் தேசத்தில் இந்த பிள்ளைகள் எப்படி எங்களிடத்தில் வந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள். நேபாள் அரசாங்கத்தில் உள்ள அனுமதியோடு தான் இந்த காரியம் அங்கே நடந்துட்டு இருக்குது. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் சில நேரத்தில் நினைப்பீங்க ஒருவேளை அங்கே ஏதோ பண்ணுறாங்கன்னு. ஏதாவது பண்ணுறோன்னா இந்திய அரசாங்கத்திலேருந்து கொடுத்த பேப்பர்கள்லாம் தான் பதில். அங்கே வாங்க, அந்த அரசாங்கம் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். ஏன்னா நான் உத்தரவாதமாக இருக்க வேண்டியது ரெண்டு பேருக்கு, இந்தியன் எம்பசிக்கு, நேபாள அரசாங்கத்துக்கு. ரெண்டு காரியங்களையும் தேவன் நேர்த்தியாக எனக்கு செய்து முடித்திருக்கிறார். போகிற வருகிற வழிகளில் என் தேவைகள் இதெல்லாவற்றிலையும் கர்த்தர் கூட அனுகூலமாக இருக்கிறார். காரியங்கள் வாய்க்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த தரிசனம் புதுசாக அன்றைக்கி யாராக வந்திருந்தீங்கன்னா புரிஞ்சுடுங்க, இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் நேபாளுக்கு சுவிசேஷத்தை நேபாளியரை கொண்டு நிறைவேற்றுவது, இவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிந்து கொண்டு, உடனே மேத்யூ பிரதர் வந்து அங்கே ஒரு கடையில் டீ குடிச்சிருந்ததை பார்த்தேன், இவர் இப்போ நேபாளுக்கு போகிறதில்லை, நான் நேபாளில் போய் என்ன பண்ண போகிறேன், நான் நேபாளில் போய் என்ன செய்ய போகிறேன். நேபாள் தேசத்தில் நேபாளிகளை எக்யூப் பண்ணுவதற்கு, உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அழகான ஒரு ஹெவன்ஸ் கார்டன் அங்கே சுங்கான் கடையில் கட்டப்பட்டு வருகிறது. நான் யோசிச்சு பார்ப்பேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில் எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, 2,000 பேர், 5,000 பேர், 7,000 பேர் உள்ள சபை, விசுவாசிகளை கொண்ட பெரிய பெரிய சபைகள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் அந்த தரிசனத்தை கொடுக்கல. எப்படி? கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் அந்த தரிசனத்தை கொடுக்கல. அடுத்த நேரம் என்ன செய்கிறது? காலையில் உட்காந்து இந்த ஓலா போடுறதுக்கே அரை மணி நேரம் யோசித்து யோசித்து போட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தன் 560ங்கிறான், ஒருத்தன் 650ங்கிறான், ஒருத்தன் 870ங்கிறான், யாரை கூப்பிடுறதுங்கிறதுலே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு ஒரு 10 குடும்பங்களை அறிமுகப்படுத்தினாலே போதும். ஒரு அம்மன் சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ கடந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஸ்டால் போடுறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க என்ன செய்யலாம், ஸ்டால் போடலாம். ஆனால் அந்த ஸ்டாலுடைய மினிமம் க்ரைட்டீரியா எவ்வளவு? ஒரு 15,000ஆவது உங்கள் ஸ்டால்லேருந்து வந்தால் தான், ஒரு 12 ஸ்டால் இருந்ததுன்னா நம்ம நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டால் போடுகிறவர்கள் எல்லாருமே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். 100%, எவ்வளோ நாள், எவ்வளோ சதவீதம், 100% பிகேஎன் கேம்பஸுக்குள்ளே நடக்கிற அந்த மீட்டிங்கான 100% சேரிட்டிக்கு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தேவன் அந்த இடத்தை நமக்கு தந்தாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், பிகேஎன் கேம்பஸுக்குள்ளே போகிறதே ஒரு கனவு, எனக்கு அது கனவு. ஏன்னா நான் வெளியே நின்று வாய் பார்த்துட்டு நாளுது நோட்டீஸில் பேரெல்லாம் மற்றவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னைக்காவது உள்ளே போக முடியுமான்னு யோசித்த நாட்கள் ஆண்டவர் இன்றைக்கு அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறார். அது பெரிய வாடகை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு கூப்பிட்டு சொன்னேன், ஐயா கீழே ஹாலு, சைடு ஹாலு, கான்ஃபரன்ஸ் ஹாலு, டைனிங் ஹாலு, ஸ்கிட்மோர் ஹாலு. அப்புறம் சொன்னார், ஐயா மேலேயும் ஒரு ஹால், அதையும் முடியுங்க, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்யுங்க, ஹெவன் டிவிக்கு அன்றைக்கி ஒரு நாளும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த 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 அமைப்பினுடைய பிஷப் அவர்களுடைய கண்களில் கர்த்தர் தயவு கொடுத்தாருனா இடம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஒராமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பாட்டு எடுக்கிறது, ரெக்கார்டிங் எடுக்கிறது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு சாப்பிட்டுட்டு அப்படி போய் ஒரு கொஞ்சம் நேரம் ஏசியில் உட்காரலாம். எல்லா வசதிகளையும் கர்த்தர் தந்திருக்கு. காலைல 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அங்கே வாங்க. அதன் மூலமாய் நேபாளத்தில் உள்ள பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுவார்கள். அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கங்கிறத வரக்கூடிய நாட்களில் காண்பிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த இன்விடேஷனில் ஷோ கொடுத்துருப்போம், அதில் ஷோ கொடுத்துருவோம், டாக்குமெண்ட்ரி ஷோ. கண்டிப்பாக புதியவர்கள் அதை வந்து பார்க்கணும். அது 15 நிமிஷம் தான் நடக்கும், அது நான் தான் நடத்துகிறேன். நீங்கள் அதில் வரணும். ஒவ்வொருத்தரும் பேட்ச் பேட்சாக வந்து நீங்கள் அந்த அது ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதாவது நேபாளில் என்ன நடக்கு, அருமையான நம்முடைய கில்பர்ட் ராய் அங்கிள், இந்த திருவற்றியூர் ஒய்எம்சியுடைய தலைவர் அவர்கள், கேசிஎஃப்சியுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி என்னட சொல்லுவாப்பில், மேத்யூ அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன கஷ்டம், அந்த மக்கள் படுற பாடுகள், நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அதையெல்லாம் வீடியோவில் என்ன செய்யுங்க, காட்டுங்க, அப்போ தானே எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது புரியுது, காட்சியில் பார்த்தா நல்லாயிருக்கும் வாங்க. நம்ம கேம்பஸுக்குள்ளால் அழகாக உங்களையெல்லாம் உட்கார வச்சு அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம். அதான் நீங்கள் வந்து பிஸியாக இருப்பீங்க, சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதனால தான் அதில் எத்தனை ஷோ, 4 ஷோ போட்டிருப்போம், 4 இல்லைன்னா 6 ஷோ கொடுத்துருப்போம். அந்த காட்சிகளை வந்து பாருங்கள், அதெல்லாம் ஃப்ரீ தான். வந்து நீங்கள் அதை பார்த்து அங்கே என்ன நடக்கு அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு காரியம், நேபாளுக்கு என் கூட வர்றவங்க இப்போ இங்கே யாரெல்லாம் இருக்கிறா, கை தூக்குங்க. எலியாஸ் பிரதர் இருக்கீங்க, 1, 2, 3, ஓ சோத்திரம், 1, 2, 3, 4, 5 பேர் இருக்கிறாங்க.
ஆமாம், இப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன, 8 பேர் ஆகிட்டாங்க, இனி 4 பேர் தான் தேவை. அப்படி 4 பேர் யாராவது நீங்கள் வர விரும்புனா நீங்கள் அதை பே பண்ணிடலாம். திரும்பவும் சொல்லி தரேன், நீங்கள் கொடுக்குற 30,000 ஒன்லி ஃபார் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் நம்ம போகிற இதுக்கு மட்டும்தான். நீங்கள் அங்கே உள்ளே வாங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அதற்குரிய சகல ஞானத்தையும் சகல கிருபைகளையும் தந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கடைசியாக உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த 2025 ஆண்டில் நாம் ஒரு சபையை பிரதிஷ்ட பண்ணணும், அது 16வது சபை. அந்த சபைக்கு கல்லை போடுவதற்கு, அந்த சபையில் உள்ள அந்த சபைக்கு ஒரு அடையாள கல் போடணும் இல்லையா, அதை போடுறதுக்கு தான் இந்த 12 பேரும் அங்கே கர்த்தர் கொண்டு வரார். இந்த 12 பேரும் வந்து ஜெபிச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஒரு கல்லை இவங்க போடணும், அந்த இடத்துல சபையை கர்த்தர் நடத்துவார். இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு மாவட்டம், ஈலாம் என்ற மாவட்டம், இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம் நீங்கள். அந்த மாவட்டத்தில் போய் ஒரு சபை கட்டுவதற்கான இடத்த பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப கடினமான பிரயாணம், ரொம்ப முதுகெல்லாம் உடஞ்சிருச்சு, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்தில் போய் ஏதேசம் 1.5 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க போவாங்க, நம்ம கஷ்டம், ஆனாலும் அவங்க கூடவே பெட்டியை தூக்கிட்டு போய் நடந்து அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்து ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு மன சமாதானம் இருக்குது. இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டுவதற்கான கிரைட்டீரியா அங்கே இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த செலக்ட் பண்ணுவோம். நம்ம 12 பேர் நம்ம போகிறவங்க சேர்ந்து என்ன செய்வோம், அந்த இடத்துல அடையாள கல்லை நாட்டுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேபாள் தேசத்திற்காக விதைக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்காக ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஹெவன் டிவி இந்த நாட்களில் 1,05,00,000 வீடுகளுக்கு செட்டாப் பாக்ஸ் மூலமாக போய்கொண்டிருக்கிறது. ஜியோ செட்டாப் பாக்ஸ்லேயும் இந்தியா முழுதும் வந்துட்டுருக்குது. அப்புறம் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில் வேர்ல்டு ஃபுல்லாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்கான்கடை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளிருந்தே அதை ஆணையர் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா, நாங்கள் இருந்த மாவட்டம் அன்றைக்கு இன்டர்நெட் வசதி இல்லைன்னு தான் நாங்கள் இங்கே பெட்டி படுக்கை தூக்கிட்டு வந்தோம். இன்றைக்கு எல்லா வசதிகளையும் கர்த்தர் அந்த சுங்கான்கடை, உங்களுக்கெல்லாம் தெரியும் நாகர்கோவிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வெளியே தான் இருக்குது, ஆனால் எல்லா வசதிகளையும் ஆண்டவர் அங்கே தந்து இந்த நாட்களில் நாகர்கோவில் பட்டணத்துக்குள்ளிருந்து அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகள், அருமையான போதக பிதாக்கள், அருமையான சபை போதகர்கள், தேவ ஊழியர்கள், எத்தனையோ நேரங்களில் நீங்கள் தொலைக்காட்சி வழியாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த சேனலை பயன்படுத்துங்க. இதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் நேபாளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே இன்று வரை எந்த ஒரு நபரிடத்திலையும், ஏன்னா இதை பகிரங்கமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ கடனில் நடத்திட்டுருக்கோம்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இதுவரைக்கும் நம்மளை உடலை அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோன்னா ஒதுங்கிடுவோமே தவிர என்ன செய்ய மாட்டோம், கடன்காரனாக அதை நடத்தக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், ஒரு வருடத்திற்கு 700 ரூபாய் ஆகிலும் என்ன செய்யணும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா கொடுக்கணும். சும்மா யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயும் போய் இந்த பழகிட்டோம், எதை கண்டாலும் உடனே ஒரு நமக்கு ப்ரெஸ் பண்ணிடுறது, புரியுதா, எங்கே அதை தொட்ட உடனே பணம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சு வந்துடுறது, புரியுதா உங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 700 ரூபா பே பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து 15,000 பேர் உதவி செய்தால் இந்த ஹெவன் டிவி 24 மணி நேரமும் யாருடைய நிகழ்ச்சி வேணாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய சத்தியத்தை பேசுகிற உபதேச கலப்படம் குழப்பம் இல்லாத எவருடைய நிகழ்ச்சியையும் ஒளிபரப்ப இலவசமாய் ஒளிபரப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். தேவை என்னது, தேவை என்னது, 700 ரூபீஸ் பே பண்ணக்கூடிய 15,000 பேர், 1.5 லட்சம் பேர் இல்லை, வெறும் 15,000 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படியே எழும்ப போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் நேபாளுக்காக ஜெபிக்க போகிறீங்க. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். கிருபை கிருபை, எல்லோரும் தயவு செய்து தயவு செய்து கண்களை மூடுங்களேன், எல்லோரும் கண்களை மூடுங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. நேபாள் தேசத்துக்காய், நேபாள் பிரயாணத்திற்காக, நேபாள் பிள்ளைகளுக்காக, இப்போ அக்டோபர் 23 பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அந்த சபைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. கிருபை 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 கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே இந்த தரிசன விதைகள் கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய குடும்பங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளினுடைய ஆராதனை ஜெப நேரம் நல்ல ஒரு தேவ செய்தி, அதை தொடர்ந்து
சென்னை ஹார்வெஸ்டினுடைய தகவல்கள் இப்படியாக இந்த நிகழ்ச்சியின் முழு நேரங்களிலேயும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலேயும் கூட வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நேபாள தேசத்துக்காய் விதைத்த, நேபாள தேசத்துக்காய் ஜெபித்த, நேபாள தேசத்துக்காக வந்து விசாரித்த ஒவ்வொரு தனி நபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைக்கு இந்த தரிசனத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக என்னால் இயன்றதை செய்வேன், இந்த ஒளிபரப்பில் நான் கூட நிற்பேன், இந்த தரிசனத்தை நான் வந்து பார்த்து என்னால் முடிந்த காரியத்தை மனதார செய்வேன் என்று சொல்லி பொறுத்தனை எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய நாம மகிமை இப்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து நேபாளுக்காக ஜெபிங்களேன். ஒரே ஒரு நிமிடம், அருமையான பாஸ்டர் இஸ்ரேல் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை முடிப்பார்கள். ஜெபிப்போம். நம்முடைய அனைவருடைய சிந்தனைகளும் ஒரு நேர்கோட்டிலே, ஒரு புள்ளியில் இருக்கட்டும். அது தேவனாயிருக்கட்டும், அது கர்த்தருடைய கண்களாயிருக்கட்டும், அது கர்த்தருடைய இருதயமாயிருக்கட்டும், அது கர்த்தருடைய எண்ணங்களாயிருக்கட்டும், நம்முடைய ஒரே புள்ளி அவராயிருக்கட்டும். பல சிந்தனைகளில் வந்திருப்போம், பல காரியங்களில் நம்ம வந்திருப்போம். ஆனால் இன்று கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பெரிய தரிசனத்தின் காரியங்களை நம்மோடு கூட பேசினார். ஷாலாபாலி கபலவன், எங்களை அதிகமாக நேசிக்கிறத அன்பின் பிதாவே, கர்த்தாவை இந்த சின்ன சிறியவர்கள் எவைகளை கொடுப்பீர்கள் அவர்கள் எனக்கே கொடுத்து தந்தீர்கள்னு சொன்னேன். அப்படியா இந்த நேபாள தேசத்திற்காக பாரப்படுகிறதான இந்த ஹெவன் டிவி குடும்பத்தார் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவரீதி இந்த குடும்பத்தார் தனக்கென்று வாழாமல் கர்த்தாவே பிறருக்காய் வாழத்தக்கத ஒரு உத்தியோகத்தையும், ஒரு உத்தியோகத்தையும், ஒரு எண்ணத்தையும், ஒரு சிந்தனையும் கர்த்தாவியர்களுக்கு கொடுத்தபடியே நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவர. இன்றைக்கு அநேகர் பொருட்கள் இருந்தும், வசதிகள் இருந்தும் தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் கர்த்ததாவே இந்த ஹெவன் டிவி குடும்பத்தாரை கர்த்தாவே உமக்கன்றி வாழ வைத்திருக்க உமக்கு சுதந்திர மாட்டவர். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது, அநேகர் அந்த நேபாள தேசத்தில் உண்டு என்பதை நாங்கள் கர்த்தாவை அறிகிறோம் ஆண்டவர். ஆனால் இவர்களுக்காய் பாரப்படுகிறவர் யார் கர்த்தாவே? நாங்கள் இருக்கிறோம், எனக்காக யார் செல்லுவார் என்று கேட்கிற போது நான் இருக்கிறேன் சொன்னேன். அதே வார்த்தையின்படி அருமையான சகோதரர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கர்த்தாவே 4000 கிலோமீட்டருக்கு அங்கே சென்று அந்த பகுதிக்கு சென்று இன்றைக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிட வைத்திருக்கிறார் கர்த்தர். இது இவரால் உண்டானது அல்ல கர்த்தாவே, உம்மால் உண்டானது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளும் மகன்களும் அவனுடைய சார்ந்த குடும்பத்தார்களும் இந்த ஹெவன் டிவி குடும்பத்தார்களும் ஒய்எம்சி குடும்பத்தார்களும் சேர்ந்து நடத்துகிறதான இந்த ஆலோசனைகளுக்காக சுதந்திரம். அநேகர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னுமாய் அநேகர் இந்த ஹெவன் டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதயங்களை நீர் பேச வேண்டுமாய் சுமிக்கிறோம். அநேகர் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய கரங்களை அல்ல, எங்களுடைய கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம். பர்வதமாகிய கிறிஸ்துவே இவர்களுக்கு இறங்குவீராக. பர்வதமாகிய நல்ல ஆண்டவரே, நீர் வாழும் தெய்வமாயிருந்து, பேசும் தெய்வமாயிருந்து இவரோடு கூட பேசி அநேகர்கள் தாவ இவர்களுக்கு உதவி செய்ய கர்த்த கிருபை பெறட்டோடு பாய் சுமிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், உதவி செய்கிற கரங்களை எழுப்புவீராக. நேபாளுக்காக ஜெபிக்கிற அநேக கர்த்தாவ கரங்களை அநேக மனுஷர்கள் எழுப்புவீராக. விசுவாசிகள் மாத்திரமல்ல, அவிசுவாசிகளும் உடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்மா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரியும், அவருடைய உள்ள மேக நாமத்தை சோதரியும், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரியும், அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அங்கி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்,
அவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே.